இப்போ நம்ம வந்து பிஸ்மில்லா காசுலேருந்து நம்ம பேசுகிறோம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்மகிட்ட பிஸ்மில்லா காசில் நியூ ஏர்போர்ட்டாக ஒரு இண்டிகா வந்துருக்கு. ஆல்ரெடி இதுமாரி நிறைய இண்டிகா போட்டு எல்லாமே சேல் ஆயிடுச்சு. இன்றைக்கி காலில் கூட ஒரு வண்டி கொடுத்துட்டேன் இண்டிகா. இப்போ நம்மகிட்ட லேட்டஸ்ட்டாக இப்போ வந்திருக்க வண்டி இது இண்டிகா, சிங்கிள் ஓனர் வந்துருக்கு. நம்மகிட்ட பார்த்தீங்கன்னா சிங்கிள் ஓனரில் நிறைய வண்டிங்க இருக்குது. ஓ இது அந்த மகேந்திரா கோன் டைப் வந்துருக்கு. இன்னும் வீடியோ பிடிக்கல, பிடிச்சி நாளைக்கு போடுவோம் வீடியோ. அதுவும் சிங்கிள் ஓனர் வண்டி. இது மாதிரி பார்த்தீங்கன்னா டாடா கிராண்டு, டாடா கிராண்டோ பார்த்தீங்கன்னா நம்மகிட்ட வந்துருக்குது. இதுவும் சிங்கிள் ஓனர் வண்டி தான். இப்போ மூணு வண்டி இது சிங்கிள் ஓனர் வண்டி தான். இந்த இண்டிகா டீட்டெயில் சொல்கிறேன் பாருங்கள். இது பார்த்தீங்கன்னா 2013 பக்கா ஓன்படு சிங்கிள் ஓனர், ஒரே ஓனர் வண்டி. வண்டி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பார்த்தீங்கன்னா பக்காவாக இருக்கும். ஏசி வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் கூலிங்கில் இருக்குங்க. ஏசி சொல்ல தேவையில்ல, வண்டியில் பக்கா கூலிங்கில் இருக்குது ஏசி. அதுக்கப்புறம் செட்டு பார்த்தீங்கன்னா பயனர் மியூசிக் செட்டு போட்டிருக்காங்க, அதுவும் நல்லாயிருக்கு. பேட்டரி புது பேட்டரி போட்டிருக்காங்க. ஃப்ரண்ட்டு ரெண்டு டயர் பார்த்தீங்கன்னா புது டயர் மாட்டிருக்காங்க. ஃப்ரண்ட்டு ரெண்டு டயர் புது டயர், பேக் சைடு ரெண்டு டயர் வந்து 75% இருக்குது. பேட்டரியும் நல்லாயிருக்கும். இன்ஜின் பார்த்தீங்கன்னா ஸ்மூத்தாக இருக்கும் உங்களுக்கு. இந்த வண்டியில் என்ன ஃபெசிலிட்டினா இன்ஜின் அவ்வளோ ஸ்மூத்தாக இருக்குது, நல்லாவும் இருக்குது. அதுமாரி ஒரு ஓனர் வண்டி நிறைய வரத்தில்லை இண்டிகா, எல்லாம் ரெண்டு ஓனர் தான் அது. அதுமாரி இருக்கிட்டப்போ இது சிங்கிள் ஓனர் வண்டி டாப்பாக இருக்கும். ஏன்னா அதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 155,000 ரூபா க்ரோட் பண்ணியிருக்கோம். 155,000 ரூபா. இது இன்ஜின் பார்த்தீங்கன்னா டிடிஐ இன்ஜின், சாதா இன்ஜின் தான் அது. டிடிஐ இன்ஜின் மைலேஜ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லிட்டருக்கு 23 கொடுக்கும். ஏசி போட்டால் 22, ஏசி போடலனா 23. வண்டி டாப்பாக இருக்குது. எங்கே வேணாலும் போகலாம். ஃப்ரண்ட்டோ நியூ டூம் போட்டிருக்காங்க. இப்போ டென்ட்டோ கிராஷோ எதுவுமே இருக்காது வண்டியில். ஒரிஜினாலிட்டியாக டாப்பாக இருக்குது. ஷீட் கவர் பார்த்தீங்கன்னா லெதர் ஷீட் கவர் தான் போட்டிருக்காங்க. அதுவும் வந்து நல்லா குவாலிட்டியாக இருக்குது. ஃப்ளோர் மேட் அடிச்சிருக்காங்க, அது நல்லாயிருக்கு. வீல் கப் போட்டிருக்காங்க. வண்டி வந்து டாப்பாக இருக்குங்க. ஒரு பெட்ரோல் வண்டி மாரி இருக்குங்க. ஆனால் டீசல் வண்டி இது. மைலேஜ் 23 கொடுக்கும். வண்டியும் தெளிவாக இருக்குது. நேரில் வந்து வண்டியை பாருங்கள். யூடியூப் சேனல் வாங்க. என்ன நெகோஷியபிள் பண்ணலாமோ பண்ணலாம். இதோட ப்ரைஸ் 155 கோட் பண்ணியிருக்குது. என்னென்னு பார்த்து பண்ணிக்கலாம். ஒரே ஓனர் வண்டி. அது இல்லாமல் இன்சூரன்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 1 இயர் கரண்ட்டில் இருக்குது. இன்னும் 11 மாதம் இன்சூரன்ஸும் கரண்ட்டில் இருக்குது. இது ஓடி கிலோமீட்டர் பார்த்தீங்கன்னா 63,000 கிலோமீட்டர் தான் ஓடி இருக்குது. 63,000 கிலோமீட்டர், 2013 சிங்கிள் ஓனர், 155,000 ரூபாய் ரேட்டு. என்னென்னு பார்த்துன்னு வாங்க. உங்களுக்கு பிடிச்சிருந்தா நேரில் வாங்க. நம்மள்ட்ட வந்து இண்டிகா நிறைய நிற்கிறதில்ல. வந்தால் 2-3 நாள் 4 நாள் அப்படி போனாலும் 5 நாளில் வண்டி விற்றுறோம் இண்டிகாலாம். அதில் சிங்கிள் ஓனர் சுத்தமாக நிற்காது. இப்போ தான் வந்திருக்கு, இப்போ தான் வீடியோ அப்லோட் பண்ணுறோம். நேரில் வாங்க. என்ன நெகோஷியபிள் பண்ண முடியுமோ பண்ணி கொடுக்குறோம். டாடா இண்டிகா V2 LS வேரியண்ட் மாடல் பார்த்தீங்கன்னா 2013 மாடல். சில்வர் மெட்டாலிக் கலரில் வெஹிக்கிள் வந்து இருக்குது. ஏசி பக்கா ஒர்க்கிங்கில் இருக்குது. சிங்கிள் ஓனர் ஹேண்டில்லையும் இருக்குது. வண்டியோட எக்ஸ்டீரியர் அவுட்லுக் லைவாக வந்து பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் நம்ம இன்டீரியர் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். இன்டீரியரை பொறுத்தளவுக்கு ஏசி பவர் ஸ்டேரிங் நல்ல கண்டிஷனில் இருக்குது. எஃப்சி அப்டு 2028 வரைக்கும் இருக்குது. இந்த வெஹிக்கிளுக்கான இன்சூரன்ஸ் பார்த்தீங்கன்னா இன்னும் ஒரு 1 வருஷத்துக்கு உங்களுக்கான இன்சூரன்ஸ் வந்து லைவாக இருக்குது. ஆடியோ சிஸ்டம் ஒரு சூப்பரான ஆடியோ சிஸ்டம் போட்டுக்கிறாங்க. எல்லாமே வந்து ஒர்க்கிங்கில் தான் இருக்குது. பேக் டயர் பார்த்தீங்கன்னா 75% இருக்கும். ஃப்ரண்ட் ரெண்டும் பார்த்தீங்க அப்படின்னா புது டயர் வந்து போட்டுக்கிறாங்க. டோட்டல் ரன்னிங் கிலோமீட்டர் 63,000 கிலோமீட்டர் வந்து டிரைவ் பண்ணியிருக்கிறாங்க. டிடிஐ இன்ஜின் வந்துடும். டீசல் வேரியண்ட், டீசலில் மைலேஜ் லிட்டருக்கு 23 கிலோமீட்டர் சாலிடாக கொடுக்குங்கிற சொல்லியிருக்கிறாங்க. பேட்டரி எல்லாமே நல்ல குட் கண்டிஷனில் தான் இருக்குது. டாப் அப்போசர்லாம் லைவாக பாருங்கள். எல்லாமே நீட்டான கண்டிஷனில் தான் இருக்குது. பேக் சீட்டோட கண்டிஷன் எல்லாமே பார்த்துக்கோங்க. லெதர் சீட் கவர் தான் அடித்து போட்டிருக்கிறாங்க. பிளாக் அண்ட் ரெட்டில் சூப்பரான கண்டிஷன்லேயே வந்து இருக்குது. டயர் பாயிண்டோட வியூ காமிக்கிறோம், லைவாக பார்த்துக்கோங்க. ஃப்ரண்ட் ரெண்டும் புது டயர், பேக் ரெண்டும் பார்த்திங்க அப்படின்னா 75% வந்து இருக்கும். ஸோ அதை நீங்கள் வந்து லைவாக கூட வந்து வீடியோவில் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. இன்ஜினோட ஹெட்ரூம் ஓப்பன் பண்ணி காமிக்கிறாங்க, லைவாக பாருங்கள். இன்ஜினோட ஹெட்ரூம் அடிக்கடி படாமல் ஒரிஜினாலிட்டி லுக்கிங் கண்டிஷனில் இருக்குது. பேட்டரி நல்ல கண்டிஷனில் தான் இருக்குது. இன்ஜினோட ஹெட்ரூம் பாருங்கள், எவ்வளோ ஒரிஜினாலிட்டியாக இருக்குது அப்படிங்கிறத வந்து பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. வண்டியோட பேக் சைட் ஃபுட் பேஸ் பாருங்கள், இந்த மாதிரி தான் வந்து இருக்குது. வண்டியில் ஜாக்கி, கம்பெனி டூல்ஸ், ஃபிட்டிங்ஸ் எல்லாமே வந்து நல்ல ஒரு கண்டிஷனில் தான் இருக்குது. எல்லாமே அவைலபிளாக தான் இருக்குது. அண்ட் இந்த வெஹிக்கிளில் உங்களுக்கு இன்டீரியரில் ஸ்டெப்னி பார்த்திங்க அப்படின்னா ஸ்டெப்னியோட கண்டிஷனை லைவாக பார்த்துக்கோங்க. ஸ்டெப்னி எல்லாமே நல்ல ஒரு கண்டிஷனில் தான் இருக்குது. இந்த டாடா இண்டிகாவோட பெயிண்டிங் பற்றி பார்க்கணும் அப்படின்னா, இது வந்து ஒரிஜினல் பெயிண்டில் இருக்குது. ரஃபிங் பாலிஷ் மட்டும் பண்ணியிருக்கிறாங்க. ரஃபிங் பாலிஷ் பண்ணி அப்படியே சும்மா தக தகன்னு மின்னுது. நம்மளோட வியூவே வந்து அந்த கிளாஸில் வந்து அந்த மாதிரி தெரிஞ்ச மாதிரி இருக்குது. அந்த அளவுக்கு அது வந்து ஒரிஜினாலிட்டியாக ஃபினிஷிங் கொடுத்து பண்ணியிருக்கிறாங்க. பார்க்குறதுக்கே நல்லாயிருக்கு. இந்த மாதிரி தாங்க வெஹிக்கிள் நீங்கள் கரெக்டாக எப்படி பார்க்குறீங்கன்னா இதே போல் தான் வெஹிக்கிள் வந்து இருக்கும். உங்களுக்கு தேவை அப்படின்னா உடனே வந்து கான்டாக்ட் பண்ணிக்கோங்க. அவங்ககிட்ட இண்டிகா வந்துச்சுன்னா உடனே வந்து சேல் ஆயிரும். ஸோ இந்த இண்டியாவில் இன்ட்ரெஸ்ட் இருக்குது அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் அவங்க நம்பர் கொடுத்துருக்கே, கான்டாக்ட் பண்ணிக்கோங்க. நேரில் விசிட் பண்ணி பாருங்கள். வெஹிக்கிள் எல்லாமே கண்டிப்பாக பிடிக்கும். பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா நீங்கள் தாராளமாக பை பண்ணிக்கலாம். இப்போ ஃப்ரண்ட் ஹெட்லைட்டு, பேக் ஹெட்லைட்லாம் எப்படி ஒர்க்கிங்கில் இருக்குங்கிறத வந்து அவங்க வந்து காமிப்பாங்க. அதையும் நீங்கள் வந்து பார்த்து தெரிஞ்சிக்கலாம். ஏன்னா சில வண்டிகள் எடுத்துகிட்டு போயிட்டு இந்த மாதிரி எலக்ட்ரிக்கல் ஒர்க் இருக்கும். ஸோ அதை நம்ம போயிட்டு நம்ம சரி பண்ணிக்கலாம்னு நினைப்போம். ஆனால் அதில் தான் நமக்கு வந்து சின்ன சின்ன
பணங்கள் வந்து செலவழிச்சிக்கிற மாதிரி வந்து செலவு வந்து இழுத்துட்டு போயிட்டே இருக்கும். ஸோ ஒரு ஒயரிங் கம்ப்ளீட்டாக பிரித்து வேலை பார்க்கணுனாலே அதிகமான காஸ்ட் ஆகும். ஸோ அதெல்லாம் இதில் எல்லாமே வந்து ஒர்க்கிங்கில் இருக்குங்கிறதையும் காமிச்சிருக்கிறாங்க. அதை நீங்கள் லைவாக பார்த்து வந்து தெரிஞ்சுக்கோங்க. இந்த மாதிரியான கார் அப்டேட் வீடியோஸ்க்கு நம்மளோட யூடியூப் சேனல் அண்ட் ஃபேஸ்புக் பேஜாக மறக்காமல் லைக், ஷேர், சப்போர்ட் அண்ட் ஃபாலோ பண்ணிக்கோங்க. மீண்டும் ஒரு அப்டேட் சந்திப்போம். நன்றி.